ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து மாவட்ட வரையாக வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதோடைய கட் ஆஃப் டேட்டும் வெளியிட்ருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட அந்த பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ஓப்பன் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து எப்படி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணுறது அப்படின்றதையும் இதில் டீட்டெயிலாக நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே நம்ம சேனலை வந்து டீட்டெயிலாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க பொறுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் நாமினேட் பை போஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெக்குமெண்ட் போர்டு பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய சீனியர் கட்ட மார்க்கு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து அவங்க டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ லிஸ்ட் ஆஃப் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய சீனியாரிட்டி பேஸ் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து இதில் ப்ரிப்பர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி ஃபீமேல் பியாரிட்டி ஸோ அவங்களுக்கு வந்து இ ஃபஸ்ட்டு இருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸும் இருக்குது ஸோ சீனியாரிட்டி பேஸ் பண்ணி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது ஸோ இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அவங்க ஃபீமேலாக மேலாக அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் கம்யூனிட்டி என்ன ரிலீஜன் என்ன அப்படின்றதையும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதெல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுடைய சீனியாரிட்டி பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து எஸ்சி ஃபீமேல் ப்ரெயாரிட்டி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி ஓ ஒன்னா இதில் வரும் ஸோ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் ஸோ நீங்கள் இதிலேயே உங்களுக்கு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி ஃபீமேல் ப்ரியாரிட்டி ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய லிஸ்ட்டு இருக்கா அப்படின்றத இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபீ மேலாக ஃபீமேலாக ரிலிஜன் ஸோ டேட் ஆஃப் பர்த் ஸோ எல்லாமே இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதேமாரி எஸ்சி எஸ்டி ஜென்டல் ஸோ எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது ரிஜிஸ்டே ரிஜிஸ்டர் நம்பர் அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படி செக் பண்ணணும் ஈஸியாக உங்களுடைய நேம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ எஸ்சி ஜென்ரல் ப்ரியாரிட்டி ஸோ மாதிரி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொன்றும் லிஸ்ட்டு வைசாக வரும் ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் எஃப்ஐ நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அல்லது உங்களுடைய நேம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டும் ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ நாமினேட் வெ வெகேஷ்னல் இன்ஸ்பெக்டர் அவங்கள அந்தக்கான போஸ்ட்டு கூடிய ப்ரியாரிட்டிக்கான லிஸ்ட்டு இது ஸோ நெக்ஸ்ட் நம்ம திருப்பியும் ஹோம் பேஜு கூட ஹோம் பேஜுக்கு போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹோம் அதையும் போய்ட்டோ அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் லைவ் ரெஜிஸ்டர் ஃபார் தி பிரியர் இருபத்தி ஒன்று அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா முப்பது ஒன் ஒம்பது இருபது இருபத்தி ரெண்டு படி வேலைவாய்ப்பு பதி அதாவது பதிவு செஞ்சவங்களுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஆண்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எத்தனை பெண்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மூன்றாம் பாலினம் வந்து எத்தனை பேர் ஸோ டோட்டலாக எத்தனை பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஸோ ஆஸ் பர் தி முப்பது ஒம்பது படி ஸோ எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் பத்தொம்போதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கவங்க எத்தனை பேர் இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கவங்க எத்தனை பேர் வந்து வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்த்துருக்காங்க ஸோ முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டுக்கு மேற்பட்டவங்க ஸோ எத்தனை பேர்லாம் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாற்று திறனாளிகள் அவங்களுடைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ எத்தனை பேர் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எம் எத்தனை பேர் சீனியாரிட்டி பேஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது டீட்டெயில்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட் அடாப்டட் பை நாமினேஷன் ஸோ இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட் அடாப்டட் ஆஃப் நாமினேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தமிழ்நாடு அப்படின்றிருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய டே என்னென்ன ஜாபுக்கு எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் சீனியர் கட் ஆஃப் மார்க் கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ லைக் இப்போ வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகும் அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து உங்களுடைய கேர்ஸை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு ரொட்டேட் ரோட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து என்னென்ன ஜாபுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன டேட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ப்ரிஃப்ரென்ஸு அப்படின்றதையும் இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க குவாலிஃபிகேஷன்ஸ் ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன என்னென்ன ஒர்க்குக்கெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே குவாலிஃபிகேஷன் ஸோ எஸ்சி எஸ்டிஏ எஸ்டிஓ ஸோ எம்பிசி பிசிஎம் பிசிடி ஸோ அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஜாபுக்கும் ஸோ என்னென்ன ஜாபுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் இதில் வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இது ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இந்த கட் ஆப் டேட்டு தான் சீனியரிட்டி பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ எந்த டேட்டில் இருந்து எந்த இயரில் இருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்றது ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இதோடைய டோட்டல் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஜாப்புக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸோ குக்கில் இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் ஸோ எல்லாருக்குமே இந்த ஜாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாருமே அதுக்கு ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அப்ளை பண்ணவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய சீனியாரிட்டி பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கட் அப் டேட் வந்து இதில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நம்ம இதை பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஹோம் பேஜுக்கு போயிடலாம் ஹோம் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் அண்ட் கரெக்ஷன் லிஸ்ட் பர் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் மியூசிக் டீச்சர்ஸ் ஸோ டெய்லரிங் டீச்சர்ஸ் ஸோ ட்ராயிங் டீச்சர்ஸ் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் டீச்சர் ரெக்யூப்மெண்ட் போர்டில் அவங்களுக்கும் சீனியார்டி பேஸ் பண்ணி அவங்களுக்கும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதையும் அதையும் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அவங்களுக்கும் ஸோ அதில் வந்து அவங்களுடைய நேமு அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ஸோ அவங்களுடைய நேம் எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் பார்க்குறதுனா தெரியும் ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் வயசாக இல்லை ஸோ தோட்லா டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் இல்லாமல் தோட்லா எத்தனை பேர் இருக்காங்க ஸோ மியூசிக் டீச்சர்

சோ நீங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் தேங்க்யூ